சேலம் நகரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் பெரிய சீரகப்பாடி பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான தொழிற்கல்வியினை சிறப்பாக அளித்து வரும் பாலிடெக்னிக் கல்லூரி ராஜாஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாலிடெக்னிக் கல்லூரியாகும். இக்கல்லூரியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். இக்கல்லூரியின் தலைவர் மற்றும் தாளாளர் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் டாக்டர் எம் வி ரங்கராஜன் அவர்களை தற்சமயம் நேயர்களுக்கு அறிமுகம் செய்கிறோம். வணக்கம். ராஜாஜி தொழில்நுட்பக் கல்லூரியானது 1985 நவம்பர் மாதம் 35 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆகும். அதன் பிறகு சேலத்திலேயே பெங்களூர் செல்லும் சாலையில் ஒரு இடத்தை வாடகைக்கு எடுத்து அங்கு 3 ஆண்டுகள் நடத்தி வந்தோம். அதன் பிறகு எங்களுடைய கல்லூரிக்காக பெற்றுள்ள இடத்தில் கட்டிடங்களை கட்டி இந்த தொழிற்கல்வியானது நல்ல முறையில் சமூகத்தில் உள்ள மாணவர்களுக்காக சேவை செய்து கொண்டு வருகின்றோம். இந்த கல்லூரியின் நோக்கம் சேவை என்ற மனப்பான்மையிலும், அதுவும் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் ஸ்டூடெண்ட்ஸிற்கு கல்வியை அளிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் செயல்பட்டு கொண்டு வரக்கூடிய கல்லூரி ஆகும். இக்கல்லூரியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. ஐ எம் ஸ்ரீமதி, தேர்ட் இயர்ஸ் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். நான் பேசிக்காகவே இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணது காரணம் என்னென்னா, நான் என்னை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நான் பேசிக்காக ஜாப் இப்போ போகணுன்னா, நான் இப்போ என்ன படித்தேன், எனக்கு எந்தெந்த இடத்துல ஜாப் ஆஃபர்ஸ் இருக்குன்றத என் ஸ்டாஃப்ஸே எனக்கு வந்து அது கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஐ எம் கோமதி, ஹெச்ஓடி ஆஃப் கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட். இங்கே எங்கள் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப ப்ராக்டிக்கல் ஓரியண்டடாக தான் டீச் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வெப்பேஜ் க்ரியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வெப் ப்ரோக்ராமிங்கிற பேப்பர்ஸ் எடுக்கிறோம் நாங்கள். அதுக்குரிய டூல்ஸ் நிறைய நாங்கள் சொல்லித்தரோம். என் பேர் எம் ரவிக்குமார். நான் வந்து என் காலேஜில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன். நான் வந்து முக்கியமாக இந்த காலேஜ்லேருந்து எதுக்கு சேர்ந்தேன்னா, தியரட்டிக்கல் நாலேஜ் விட ஒரு ப்ராக்டிக்கல் நாலேஜ், ஒரு மிஷின்ஸ் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது, ஒரு நான் வந்து இங்கெல்லாம் வரக்குள்ளார வந்து மிஷின் எப்படி வந்து ஆன் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாமல் இருந்தேன். இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போய் எப்படி நான் ஒரு வேலை செய்யணும், எந்த மிஷின் கொடுத்தாலும் நான் வந்து இப்போ வேலை செய்வேன் அந்த ஒரு அளவுக்கு இப்போ வந்து எனக்கு தயார் பண்ணியிருக்காங்க. என் பேர் கௌஸ்மதீன். நான் இங்கே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் இந்த காலேஜுக்கு வரதுக்கு முன்னாடி எனக்கு இண்டஸ்ட்ரீஸில் எப்படி ஒரு மிஷின் இருக்கும் என்ன எது எதுவுமே தெரியாது. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இங்கே ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொடுக்குறாங்க. இங்கே தியரி மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலில் எந்தெந்த மிஷின் எப்படி இப்படி ஆப்ரேட் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சாக எல்லாமே சொல்லித்தராங்க. இதனால் இந்த காலேஜ் படிக்கிறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்னோடய பேர் வந்து செல்வராஜ். நான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக கடந்த 26 வருடங்களாக இந்த பாலிடெக்னிக்கில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். இங்கே அந்த அளவுக்கு வந்து எல்லா மிஷினிஸும் ஸ்பெஷலிஸ்டோட எங்கள் சேர்மன் வந்து 100% இன்றைக்கி கம்பெனி என்ன நீடு தேவை எதிர்பார்க்குறாங்களோ அந்த நீடுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் இந்த அளவுக்கு வந்து இங்கே கொண்டுகிட்டு வந்து எல்லா 100% எக்யூப்மெண்ட்டோடு வச்சுருக்காரு. ஸோ அதனால் இங்கே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கறதுனால பலாயிரக்கணக்கான பொறியியல் வல்லுநர்களை நாங்கள் இந்த காலேஜிலிருந்து நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். என் பேர் எம் விக்னேஸ்வரன். நான் தாரமங்கலத்துலேருந்து வரேன். நான் வந்து பாண்டாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். டிப்ளமோ படிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை, அதனால் வந்து டிப்ளமோ சேர்ந்தேன். டிப்ளமோவில் வந்து சிவில் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சாருங்களாம் வந்து பார்த்திங்கன்னா தீரியெலாம் வந்து தீரியாக மட்டும் நடத்தாமல் ஒரு ப்ராக்டிக்கலாக எடுத்து நடத்துறதுனால எங்களுக்கு புரிஞ்சிக்கிறது வந்து ஈஸியாக இருக்குது. இப்போ சிவில் டிபார்ட்மெண்ட்டில் செய்கிற அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் வெளியே கொடுத்து வாங்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ எங்கள் பசங்களே வந்து எங்கள் ஸ்டூடெண்ட்டே வந்து தனியாக பிளான் போட்டு அதுக்கான எஸ்டிமேட் போட்டு அதுக்கான எலிவேஷன்லாம் கொடுத்து கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜுக்கு வந்து ஒரு பெருமை இருக்கும். சார், ஐ எம் குமார வடிவு, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங். அதாவது எங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நல்லா அவங்க திறமைசாலிகளாக வெளியில் போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தியரிக்கு சமமாகவே நாங்கள் வந்து ப்ராக்டிக்கல்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். மார்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது எங்ககிட்ட 60% தான் வராங்க. எங்ககிட்ட முடிச்சு போகும்போது 95% மேலே வாங்குறாங்க. ஜாப் வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நாங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம். ரொம்ப எங்கள் பசங்க வெளியில் போகிற பசங்க எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க.
தொழிற்கல்விக்கு வரக்கூடிய மாணவர்கள் அந்த மார்க்குகள் அதிகமாக வாங்கவில்லை என்றாலும் தான் தொழிற்கல்வியை நன்றாக கற்று அதில் தன்னை முன்னேற்றி கொண்டு இந்த தொழிற்கல்வியின் நோக்கமாக தொழிற்சாலைகளில் தான் சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தின் நோக்கத்தோடு சேர்ந்தால் கண்டிப்பாக தொழிற்கல்வி பணிக்கும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் நல்ல வேலைகளும் கிடைப்பதற்கு இன்றும் நமது தமிழ்நாட்டிலும் மற்ற மாகாணங்களிலும் இருக்கின்றன. பேர் வந்து எம் முரளி. நான் இந்த காலேஜில் தேர்ட் இயர் ட்ரிபிள் இ படிக்கிறேன். ட்ரிபிள் இ பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸில் வந்து அதிகமான ரொம்ப ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஜாப் அப்ளிகேஷன் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நான் வந்து ட்ரிபிள் இ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு மோட்டர் வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய சேஃப்டி பர்பஸ்ஸு, அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, அதனுடைய ஒரு மோட்டரினுடைய காஸ்ட் எல்லாமே இந்த காலேஜ் வந்து கற்றுறாங்க. ஐ எம் ஏ வெங்கடேஷன், ஹெச்ஓடி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எங்களது கல்லூரியில் எப்பயுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கோச் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சிலபஸில் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் நடத்திட்டு நெக்ஸ்ட் வரும்போது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இமீடியட்டாக வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மெஷின் எப்படி அந்த சிலபஸில் இருக்கக்கூடிய மெஷின் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுங்கிறத அவங்களுக்கு வந்து லைவாக வந்து நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம். இக்கல்லூரியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனைகளிலும் துல்லியமான முறையிலும் அதற்கான அடிப்படை நோக்கத்துடனும் செயல்முறைப்படுத்தப்படுகின்றது. தொழிற்கல்வியை பாலிடெக்னிக்கில் படிப்பவர்களுக்கு இன்ஜினியரிங் படித்து தன்னுடைய பட்டத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு தொழிற்சாலையில் சென்று வேலை செய்வதை விட அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. இவர்களுடைய செயல்முறை மதிப்பானது கண்டிப்பாக பல தொழிற்சாலைகளுக்கு உறுதுணையாகவும் தேவையாகவும் இருக்கின்றன. ஆகையால் தொழிற்கல்வியே ஒருவருக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் என்பதையும் நான் தெளிவாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. ராஜாஜி தொழில்நுட்பக் கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் தொழிற்கல்வியில் டிப்ளமா பெறுவதுடன் அவர்கள் ஸ்கில்டு டெவலப்மெண்ட் கோர்ஸிலும் படித்து தங்களை ஒரு சிறந்த மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்டு தாங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வசதியும் செய்து கொடுக்கின்றோம் என்பதை மிகவும் பெருமையுடன் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். தேரானை தெளியோனாக்கும், தெளிந்தோனை சான்றோனாக்கும் இக்கல்வி பணி, இதனை இவன் கண் விடல் என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க, தலை சிறந்த பொறியியல் வல்லுநர்களையும் கணிப்பொறி ஆய்வாளர்களையும் உருவாக்கும் மிகச் சீரிய பணியை செம்மையாக செய்து வருகிறது இக்கல்வி நிறுவனம்.